ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. அம்மாவின் அன்பு குழந்தைகளுக்கு எங்களது அன்பான காலை வணக்கங்கள். அனைவரும் தங்களது ஆடியோவை தயவு செய்து மியூட்டில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையினை நாம் இன்பமாய் எண்வோம், இனிமையாய் வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியினை அம்மாவின் தியான ஸ்லோகத்துடன் துவங்க சகோதரி ஆரத்தி அசோக் அவர்களை அழைக்கின்றேன். நமஸ்தே ஆரத்தி. நம சிவாய Kindly start the prayer, Arati. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தியாயமோதவளாவகுண்டனவதி தேஜோமயீம் நைஷ்டீம் ஸ்னிக்தாபாங்கவிலோகினீம் பகவதீம் மந்தஸ்மிதஸ்ரீமுகீம் வாத்சல்யாமிருதவர்ஷிணீம் சுமதுரம் சங்கீர்த்தனாலாபினீம் ஷாமாங்கீம் மதுசித்தசூக்திம் அமிர்தானந்தாத்மிகாம் ஈஸ்வரீம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. தேங்க்யூ ஆரத்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மாவின் பக்தர்கள் மூலம் அம்மா என்னும் அமிர்தத்தை வாரந்தோறும் அள்ளி பருகி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று அம்மாவை பற்றிய சிந்தனையை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் டாக்டர் ராமச்சந்திரன் சார் அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்கின்றோம். ஓம் நம சிவாயா சார். சாரை நம சிவாயா சார், சாரை பற்றிய சிறிய அறிமுகத்துடன் துவங்க விரும்புகின்றேன். டாக்டர் ராமச்சந்திரன் சார் அவர்கள் எட்டிமடையில் உள்ள அமிர்தா யூனிவர்சிட்டியில் 12 வருடங்களாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் பணியாற்றி வருகிறார். இவர் சாதாரணமாகவே எளிமையை விரும்பக்கூடியவர். இவர் 1991-92 ஆண்டுகளில் பள்ளி பருவத்தில் தன் உறவினர் மூலமாக அம்மாவை பற்றி தெரிந்து கொண்டார். அதன்பின் அம்மாவின் தரிசனம் பெற்றார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன் நண்பரின் உதவியால் மீண்டும் அம்மாவை தரிசிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. அன்று முதல் இன்று வரை அம்மாவின் சேவைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். அம்மாவின் வருகையின் பொழுது பக்தர்களுக்கு உணவு பரிமாறும் சேவையிலும் பூஜைகளில் உதவியாளராகவும் சேவை செய்து வருவார். பண்டிகை காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு பண்டிகைக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவர்களின் சந்தோஷத்தில் அம்மாவை காண்பார். அம்மாவின் சேவையில் இவருக்கு கொடுக்கப்படும் சேவைகளில் சிறப்பாக செயல்படுவார். மேலும் இவருக்கு அம்மாவிடம் ஏற்பட்ட அனுபவங்களை அவரது பொன்மொழிகளால் கேட்டு மகிழ்வோமாக. ஓம் நமசிவாயா. ஓம் நமசிவாயா சார். ஓம் நமசிவாயா. சார் தொடங்கலாம் சார். ஓம் அமிர்தேஸ்வரி ஆரம்பிக்கலாமா? ஆ தொடங்கலாங்க சார். சரி, நான் ராமச்சந்திரன். இப்போ என்னை பற்றி ஆரம்பிக்கணும்னு சொல்லியாச்சு. எங்கள் பக்கத்தோட அம்மா உட்காந்துருக்கா. என் அம்மாவை சொல்ல காரணம், அம்மாவோடு அம்மாவில் நம்பிக்கை இல்லாமலும் அம்மாவை பக்தர் அல்லாமல் இருந்த காலத்திலும் அம்மாவிடத்தில் என்னை போய் சேர்றதுக்கு ஒரு கருவாக இருந்தால் தான் எங்கள் அம்மா. அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. இந்த சத்சங்கம் அம்மா தீர்மானம் பண்ணி சொல்ல வச்சது. நீங்கள் நினைச்சுட்டு இருப்ப எல்லாருக்குமே இப்படி தானே, ஏன் இது மட்டும் ஸ்பெஷலான? இது ஸ்பெஷல் ஏன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதோ விஷயத்துக்காக நான் பிரம்மஜானி பவானி இந்த குரூப்பில் இருக்காள், நான் பவானி தான் கூப்பிடுவேன். பவானியை கூப்பிடுறது எதுக்காக? பவானி என்கிட்ட கேட்டான், நீங்களும் சத்சங்கம் வரலா, அம்மா பற்றியில பேசுகிறாளான்னு. பேசிக்கலி அடிப்படையாக நீ கொஞ்சம் ரிசர்வ்டான, கொஞ்சம் பயம் சோமலான். அதெல்லாம் நல்ல முடியாது, அது ஆன்லைனில் போகிறது யூடியூப்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அந்த மாதிரி பேசல தைரியம் கிடையாது. ஏதோ பாடம் நடத்தினு முடிஞ்சது. நான் பவானிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சது ஜூலை மாதம் 18ஆம் தேதி என்னவோ ஆனந்தகுமாருங்கிற அமிர்தாக்குள்ள எங்கள் ஃப்ரெண்டு, இங்கே என்னோட ஃப்ரெண்டு. நானும் ஒரு நிறைய விஷயத்துக்கு மாதிரி அம்மாவோட சேவைகளை பற்றியெல்லாம் பேசிட்டு இருப்போம். சத்சங்கம் நாங்களே நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து சத்சங்கம் கொடுத்த பார்த்து எனக்கு திடீர்னு தோணித்து, எனக்கும் சின்ன சின்ன அம்மாவோட எல்லாம் லீலைகள் இருக்கே, அனுபவங்கள் இருக்கே, ஏன் நான் பகிர்ந்து கூடாது?
பவானி கூப்பிட்டு நான் ஸ்லாட்டு வாங்கி கேட்டு எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ அம்மா நிச்சயிச்சபடி அம்மாவின் விருப்பப்படி பண்ற சத்சங்கம். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சு நான் இன்றைக்கு மனசுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி சொல்ல முடியுமா தெரியாது. என்னால அம்மா இந்த விஷயங்கள் சொல்லணும் அம்மா நினைச்சிட்டு இருப்பா, அது வெளியில வரும் நேரத்து வரது, வேற எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. 2009 ஜூன்ல தான் நாங்கள் வந்து எட்டிமலை அமிர்தா கேம்ப்ல ஜாயின் பண்ண வரேன். 2008-2009 வரை நான் வந்து கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்கிற நிறுவனத்தில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் என்னோட பிஹெச்டி முடிஞ்சது. எல்லா ப்ரோ நிறைய 3-4 ப்ராஜெக்ட்ல வேலை பண்ணிட்டு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியாத நிலைமையில இருக்கிற டைம்ல தான் வந்து இங்க எட்டிமடைய கேம்பஸ்ல கார்டன் பார்த்துக்கிறதுக்கு ஃபுல் டைம் ஒரு ஆள் தேவை இருக்குன்னு அங்கே தெரிய வந்தது என் ஃப்ரெண்டு மூலியமா. எங்க கூட அங்கே வேலை பண்ணினாலும் கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருந்தா அப்படி எப்படி தெரிஞ்சு வந்தது. நான் வரும்போது இங்க வந்து அம்மாங்கிற ஆளுங்க தெரியும், மாதா அமிர்தான்மை அங்கே தெரியும், இது வந்து அமிர்தா இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி தான் தெரியுமே தவிர இது வந்து யூனிவர்சிட்டி அளவுக்கு வளர்ந்ததுக்கு அந்த மாதிரி எனக்கு அறிவே கிடையாது. இது வரும் 2008 டிசம்பர்ல இங்க வந்து பார்த்துட்டு போறேன். அப்புறம் 6 மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மே மாசம் இன்டர்வியூ கூப்பிட்டா. என்ன இன்டர்வியூ பண்ண வேற யாரும் கிடையாது, எங்களுக்கு வந்து அபயாமிரத சுவாமி இந்த கேம்பஸ் குரூப் பண்ணாலும் அபயாமிரத சுவாமி அவர் தான் இன்டர்வியூ பண்ணி என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி கார்டனை பார்த்துக்கோ, உனக்காக ரிசர்ச் பண்ணால் ரிசர்ச் பண்ணி போனார். அப்படிதான் நம்ம வந்து சேர்ந்து ஆரம்பித்தோம். எல்லாரையும் மாதிரி எனக்கும் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள தத்தளிச்சு நிற்கிற டைமில் வந்து இதுக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் இதுக்குள்ளே நிறைய பேர் சொன்னார், என் அம்மா போய் பாரு, எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், சும்மா தர்சனம் பண்ணிட்டு வா, உனக்கு எதாவது வழியில் மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. அம்மாவை ஏத்துக்கலன்னு நிறைய கேள்வி கேட்டா, முதல் துஷம் அகந்த, என்னோட அகந்ததான் அதுக்கு காரணம். ரெண்டாவது எதுக்குமே எனக்கு வந்து அதுக்கு நியாயம் வேணும், ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், அதுக்கு ப்ரூஃப் வேணும். எந்த யார்கிட்டயுமே ஆர்கியூ பண்ணி எனக்கு மனசுக்கு அது சரியா அது எங்க மனசுல அதை ஒத்துக்கணும், அதை ஒத்துனா நான் அக்செப்ட் பண்ண யாராலுமே எந்த விஷயமே சரி. நிறைய பேர் நிறைய மாதிரி சொன்னா அப்படி இப்படி அதெல்லாம் சொன்னா சரி அதெல்லாம் நான் விட்டேன். இதுக்குள்ள அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ராம்தாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு கைடு, ஒரு தாயார் தகப்பனார் மாதிரி அந்த இடத்துல நின்று எல்லாம் அட்வைஸ் பண்ணாரு. அவர் சொல்லியும் அவர்கிட்ட நிறைய நான் வந்து ரொம்ப வந்து வாக்குவாதத்தில் போய் நான் வந்து எல்லாம் முடியாதுன்னு விட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னோட பிஹெச்டி கைடு குருநாதன் டாக்டர் சுரூபானந்தன் அவரு எங்கிட்ட சொன்னார், இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கே நீ அம்மா போய் பார்த்துட்டு வந்த. அப்போ ஏத்துக்கல. கடைசியில் அவர் கொஞ்ச நேரமா வந்து ஆர்கியூமெண்ட் நிறைய லெவலில் போட்டு எல்லாம் கேட்டார். நானும் நீயும் கையை தட்டி கூப்பிட்டாச்சுன்னா 5 பேர் கூட கூட வரதில்லை, அம்மாங்கிற ஆள் கூட லட்சக்கணக்காடு கூடி ஆள் வந்துட்டு இருக்கான். அதுல இருக்கா ஏத்துக்க முடியறது இல்லை, ஏன் நான் ஏத்துக்க முடியறது இல்லை, நம்மளால முடியாத முடியும்னு அதுல எதுவும் இருந்ததுனால தானே ஜனங்கள் போறான்னு. அப்போ ஒத்துக்கலை, அப்படியே போயிட்டு இருந்தது. அம்மா பர்த்டே இங்கேருந்து எல்லாரும் கிளம்பும்போது நானும் பேர் கொடுப்பேன், வண்டி அலர்ட் ஆகும், சீட் அலர்ட் ஆகும், எல்லாருமே போவேன்னு சொல்லுவேன். என் பாட்டு லீவ் எடுத்து நான் வீட்டுக்கு போவேன். 2009 போச்சு, 10 போச்சு, 11 போச்சு, 12 போச்சு. 2013 அம்மாவோட பர்த்டே வந்தப்போ தான் அதில் வந்து சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. 2013 அம்மாவோட பர்த்டேக்கு 60 பிறந்தாள், அதனால வந்து 2 டேஸ் இன் அட்வான்ஸாக எல்லாரையும் கூப்பிட்டு போறா, எல்லாரும் போய்த்தான் ஆகணும், கம்பல்சரியாக போய்த்தான் ஆகணும். ரொம்ப தேவையான ஆளுகள் மினிமம் சர்வீஸ்க்குள்ளான ஆளுகள் மட்டும், பவர் ஹவுஸ் 4 பேர், பிளம்பிங் 4 பேர் மட்டும், அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தவிர மீது எல்லாம் போகணுங்கிறது கட்டாயமாக சொன்னாங்க. அப்பவும் கூட நான் பேர் கொடுத்தேன் தவிர போகிறதுல எந்த மைண்ட் செட் மென்டாலிட்டியும் கிடையாது. அப்போ டே ராம்தாஸ் கிட்ட கேட்டார், அம்மா வேண்டா வீடு, தெய்வம் வேண்டா வீடு, குரு வேண்டா வீடு, நீ ஒரு பிரைவேட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேர்மான எம்டியோட பர்த்டே வலுக்கட்டாயம் போனதுக்கு ஆர்டர் வந்து நீ போவியா மாட்டையா கேட்டாங்கிற கேள்வி. போவே இல்லை. சரி அம்மாங்கிற சான்சலர் அமிர்த விஷயா விதவிடம் யூனிவர்சிட்டியோட சான்சலர் பர்த்டே, எல்லாரும் போயிட்டானு வந்திருக்கு, போகலன்னு உன்னை வேலை விட்டு தூக்குற மாதிரி நிலைமை வந்து வந்துட்டு வச்சுக்கோ, நீ போவே மாட்டே கேட்டாரு, போவேன்னு. அப்ப நீ வானாரு, நான் வரமாட்டேங்க, ஏன் வரமாட்டேன்னு எனக்கு தெரியாது. அது முடிஞ்சும்போ கடைசியில அம்மாவோட பர்த்டேக்கு அம்மாவோட ஸ்டேஜில் நடத்த வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் இந்த பசங்க வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி அமிர்தா போய் நடத்தினான். அதானது இங்க ரிஹர்சல் மாதிரியும் அங்க போக முடியாமல் கட்டாயத்தினா இங்க இருக்க ஆளுகளுக்கு ஆக மாட்டோம், எட்ரிபியூட் அம்மான்னு கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ தோணுது சரி நம்ம அமிர்தபுரிக்கே போகல, இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாளே, எதுக்கும் போய் ஆடிட்டோரியத்தில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரலான்னு தோணுது. கிளம்பி போய் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் சாயந்தரம். இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனநிலையே ரொம்ப பாதிக்கப்பட்டது. இமோஷனில் வந்து நான் வந்து அப்படியே
உடஞ்சு கீழ நொறுங்கி கீழே விழுந்தேன். யாரு கூட பேசணும்னு மனசுல தோணுது. அப்போ என் அகந்த விடல, சரி நானாவது தோத்து போறதாவது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட இமோஷனல் எல்லாம் பேலன்ஸ்டா இருந்திருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து எங்கேயுமே ஒண்ணுமே பார்க்க மாட்டேன்னு. அப்போ ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தேன், அமர்ஜி ஹால்ல இருந்து ஹாஸ்டலுக்கு மெதுவாக நடந்து வந்தேன். சாயந்தரம் வந்து என்னோட பிரேயர்லாம் முடிச்சது, யாருக்கா பேசணும்னு தோணுது, பேசல, அப்படியே சமாளிச்சேன். நைட்டு வந்து எப்பவும் வழக்கமா மேல அம்மா கூப்பிட்டு பேசின எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே கார்த்தாலையும் வந்து எனக்கு மனசு அது ஏதோ ஒன்று ஏதோ இடத்துல ஒன்று ஒருங்கி போனாரே அனுபவம், இது சரியில்லை எனக்கு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ராமதாஸ் அவரை கூப்பிட்டு பேசினேன், நான் அண்ணா எனக்கு இப்படி ஏதோ மனசுல மாற்றங்கள் வந்திருக்கு, அறுபதா பிறந்த நாளுக்கு வந்து எனக்கும் மரணம் போல் இருக்கு, என்ன பண்ணலாம், நான் வரல கட்டாரு, ரொம்ப நல்ல தீர்மானம், நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நீ 4 வருஷம் லேட்டாச்சு, பரவாயில்ல, இப்போ ஆச்சு நமக்கு தோணுச்சு அம்மா அப்பா கண்டு, பாப்போ உன்னை நான் கூட்டிட்டு போறேன், இங்கே பஸ்ஸில் போய் திரும்பி வரது வரை நீ என் பக்கத்துலேயே உன்னை நான் பாதுகாப்பு கூட்டு கொண்டேன், காவலே படகுனாரு. சரி, ஏன்னா வந்து முதல்ல நான் வந்து போகாதது நிறைய பேர் காமன் ரூமில் தங்கணும், காமன் பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் வந்து பழக்கப்படாமல் வந்து முதல்ல அம்மா நம்பிக்கை இல்லாத காலத்துக்கு போகாமல் இருந்தது. அன்னைக்கு நைட்டு அம்மா கூட்டு பேசணும்னு நான் சொன்னேன், அம்மாவோட அவராத பிறந்த நாளுக்கு எல்லாரும் கூட்டிட்டு போறா, நாளைக்கு நைட் இங்க பஸ் கிளம்பி போறது, நைட் நம்ம வழக்கமாக பேசுற டைம்ல வந்து பேச முடியும், எனக்கு வந்து அம்மா பார்க்கணும், பர்த்டே போகணும் மாதிரி மனசுல வந்துருக்கு, அதனால வந்து நாளைக்கு நைட்டை கூப்பிடாமல் இருந்தால் நான் வந்து அம்மா காமர்கூரி போயிருப்பேன். எல்லாத்தையும் கேட்டேன், அம்மா மட்டும் ஒரு விஷயம் சொன்னேன் கிட்டதா, அதுதான் வந்து சரியான ஒரு திசை திருப்பம்னு சொல்லலாம், நீ வந்து எந்த விஷயமும் அவளை ஈஸியாக ஏற்றுக்க மாட்டேன், அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் நீ ஏற்றுப்பேன், நீயே வந்து அம்மா அக்செப்ட் பண்ணிட்டு போகிற, என்ன அதில் ஏதோ ஒன்று இருக்குது, போகணும்னு தோணித்தான் எதையுமே யோசிக்காதே, உடனே கிளம்பி போயிடு, நாளைக்கு ஓய் பார்க்கணும்னு தோணுனாலும் உனக்கு அம்மாவை பார்க்க முடியும், ஆனால் அம்மாவோட 60வது பிறந்த நாள் இன்னமும் வராது, எனக்கு எதையுமே யோசிக்காத, இந்த வீட்டில் நீ எடுத்த முடிவுகள் எதுவும் தப்பாகவே போனது கிடையாது, இதுவரை நீ எந்த முடிவு எடுத்ததும் தப்பாக போனது கிடையாது, இந்த முடிவும் சரியாக தான் போயிட்டு வானா அம்மா. அடுத்த நாளைக்கு நைட்டு பஸ்ஸில் உட்காந்து வெடிய வெடியாக பிரயாணம் பண்ணி ஒரு காத்தால 3 மணி 2 மணி அளவுக்கு அமிர்தாம்பா போச்சு, அமிர்தபுரி காலேஜில் ஹாஸ்டல் அக்காமடேஷன் போனப்போ பூர்ணாமசாமியோட அனுபவம் சொல்கிற மாதிரி நிறைய டெஸ்ட்டை தான் பண்ணிட்டு இருந்தேன், அம்மாவையும் அம்மாவோட அந்த சக்தியை பற்றியும் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் பூர்ணாமசாமி சொல்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்லேயும் நான் ஃபெயிலான அம்மா தான் ஜெயித்தேன். காத்தாலே தூங்கி இருந்து வெளியே வந்து பார்த்தாச்சுன்னா நான் பார்த்த கண்கொள்ளா காய்ச்சியில் ஒரு காய்ச்சி எனக்கு இப்போ மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது, கருடன் அமிர்தபுரி இல்லை அளவற்ற எண்ணத்துல கருடன் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். கருடன்கிற பறவை வந்து பாசிட்டிவ் எனர்ஜிவான கனெக்ட் பண்ண ஒரு பறவை, அந்த பறவை வந்து கங்கா நதி கரையிலேருந்து கீழே மட்டும்தான், அந்த கங்கா கரை நதிக்கு மேலே இல்லை, இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, கங்கா நதியிலும் தெற்கு பக்கத்துல தென்னிந்தியா கடைசி வரைக்கும் அந்த பறவை இருக்கு, அது வேற எங்கேயுமே கிடையாது. அதனால வந்து இதுல சொல்றதெல்லாம் வேதத்திலையும் வைகுண்டங்களும் எல்லாம் சொல்லலாம் சத்தியம்தான், எல்லாம் நிஜம்தான், நிறைய பறந்துட்டு இருக்கு. நான் வந்து கடற்கரையில ஒர்க் வேலை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால, ஆனால் கடற்கரையில இந்த அளவுக்கு கருடனை பார்த்தது இல்லை, கருடன் ரவுண்ட் அடிச்சு பார்த்தது இல்லை, அப்பவே நான் நினைச்சேன் இந்த இடத்துல ஏதோ இருக்கு, இல்லாம இந்த அளவுக்கு கருடன் சுத்தியே வராதுன்னு. சரி, அப்பவும் நான் விடலை, நான் எனக்கு உண்டான கவலைகள் எல்லாத்தையும் கிளறதுக்கு ட்ரை பண்ணினேன், எந்த கவலை நோண்டி போட்டாலும் என் மனசு கவலையே இல்லை, மனசு ரொம்ப சாந்தமாக நிம்மதியாக அந்த அளவில்லாத ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு அங்கே தெரிஞ்சு அமிர்தபுரியில. கவல் பூரா போயாச்சு, சாயந்தரம் எங்களுக்கு வந்து 8 மணிக்கு எப்பவுமே வந்து ஃபுட் சேவா கவுண்டர் தான் கிடைக்கும், சாயந்தரம் வந்து ஃபுட் சேவா, அப்போ வந்து அன்னைக்கு 60வது நாள்ல நிறைய விஐபிஸும் விஐபிஎஸும் வர்றதுனால வந்து பகல் டைம்ல வந்து ஆசிரமத்துக்கு யாரும் போக வேண்டாம்னு அட்வைஸா இருந்தது. அப்ப நாங்கள் வந்து ரூம்லயே இருந்து சர்வீஸ் மாத்திரம் பற்றி ஆடிட்டோரியமிட்டர், நான் அம்மா தர்சன் பண்ற அந்த பப்ளிக் தர்சன் பிளேஸும் அதை விட்டாச்சுன்னா அம்மாவோட ஸ்டேஜும் எங்க ரூம் அதுக்குள்ளே தான் போயிட்டு இருந்தோம். சாயந்தரம் அம்மா ஸ்டேஜுக்கு வந்தா, அம்மா ஸ்டேஜுக்கு வந்தப்போ உட்காந்து பார்த்து அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த கிரெயின்ல கேமரா ஏறது இறங்குறதுல அந்த வாழ்க்கையில அற்புதமான விஷயங்கள் அங்க பார்த்து, ஏன்னா சினிமால பார்த்துருக்கு பெரிய கேமரா சின்ன சின்ன கிரெயின் மாதிரி வந்து மேலே எதுவா இருக்கும் அதெல்லாம் அங்க பார்த்தேன். அம்மா ஸ்டேஜ்ல வந்தா ரெண்டு கையும் கூப்பினேன், இவ்வளவு சொன்னேன், நான் அம்மா இது வரைக்கும் நான் யாருமே சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறேன், நான் பேசுற கேக்குறது இல்லையா,
நல்லா நல்லா கேக்குது, நல்லா கிளியரா இருக்கே. சரி, நமசிவாயா விட்டு விட்டே கேக்குறது, இப்போ கேக்கல. எனக்கு இங்க பிரேக் உங்க பக்கத்துல நெட்வொர்க் நெட்வொர்க் இஷ்யூ பார்த்தேன். கிளியரா ஆரம்பத்துல இருந்து நல்லா கிளியரா இருக்கு. சரி, நான் கண்டினியூ பண்றேன். நீங்க விட்டு விட்டு கேக்குது, ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது. சரி, நான் நான் பேசுறேன், நீங்க இந்த நான் கண் ஃப்ளோ போக வேண்டாம். அப்புறம் கூப்பிட்டேன், சொன்னேன் இதுவரை ஒன்ன பத்தி நல்லா நினைச்சேனும் எல்லாம் பேசினேனும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கும்போது அம்மாவை நான் ரொம்பவா நிந்தனம் பண்ணிருக்கேன், ரொம்ப நிந்திச்சிருக்கேன் அம்மாவை பத்தி. எல்லாரும் சொல்லிக்கேன், உங்களுக்கு ஏதாவது பைத்தியதா இருக்கா, யாராவது மனுஷனை வணங்குவாளா, அந்த டைம்ல கோவில் போக கூடாதா, அப்படி வாழ்க்கை வீண் பண்ணிட்டு இருக்கலே, அமிர்தபுரி போறீங்க, ரெண்டு குருவாயூர் கோவிலுக்கு போகுங்க, சோத்தானிக்கரைக்கு போங்க, வேறஞ்சி இடத்துக்கு போகுங்க, அது ஒரு மனுஷி. அந்த 5 இன்ச் 2 இன்ச் ஹைட்டு 5 அடி 2 இன்ச் ஹைட்டான ஒரு மனுஷியா தான் அம்மா பார்த்தே தவிர அம்மா தெய்வமானி நான் பார்க்க முடியல. என்னோட உள்கண்ணி மூடி இருந்தது, தெரியாது அம்மாவோடதுல வந்து நான் இந்த வருஷத்துல இந்த நாள் இந்த தேதியெல்லாம் அம்மா கிட்ட அடையணுங்கிற கணக்கு இருக்கலாம் தெரியாது. அம்மா ஸ்டேஜுக்கு வந்தா ரெண்டு கையும் வந்து கூப்பி நின்ன, இது வரைக்கும் உன்னை பத்தி பேசினது நினைச்சது என்னெல்லாம் பண்ணல தப்பு. ஒன்னா வந்து நான் குருவா நான் ஏத்துக்கிறேன். அம்மாவோட 60வது பர்த்டேக்கு நிறைய வெளியே நாள் வர்றதுனால வந்து அமிர்த நம்ம வந்து ஸ்டேஜில் வந்து அம்மா பர்த்டே வந்து தரிசனம் வாங்க வேண்டாம்னு என் குரூப்ல தீர்மானம் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து 8 மணி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கிறது, 8 மணி கேம்பஸ்ல இருந்து யாரு போனாலும் அம்மா தரிசனத்துக்காக வெயிட் பண்ணாதேங்கோ. அப்புறம் எங்களை என்ன வந்து 60வது பர்த்டேக்கு ரொம்ப ஆளுகள் வராத வாய்ப்பு இருக்கு, 8 மணிக்காக யாரும் ஸ்டேஜுக்கு போக வேண்டாம் நினைச்சேன். சரி, அங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சேன். என்னோட வாழ்க்கையில யாராவதும் ஏதாவதும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாள், அது யாரோ இருக்கட்டும் அது என்னவோ இருக்கட்டும், அவள் நான் ஒரு குருவா எடுத்துக்கிற எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி என் வாழ்க்கையில நிறைய குருக்கள் இருக்கா. அப்போ ராமதாஸ் ஒரு குரு தான், டாக்டர் சுரியமானந்த் ஒரு குரு தான், என்னுடைய எம்எஸ்சி கத்து கொடுத்த ப்ரொஃபஸர் முருகன் ஒரு குரு தான். சில ஆளுகள் வந்து அவள்கிட்ட நம்ம என்ன கத்துன்றோட வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியாது, இதை தப்பு பண்றதுன்னு நம்ம ரைட் பண்ணணும், அவளே ஒரு லெவலில் குரு தான், ஏன்னா அவளும் கத்துன்றது வாழ்க்கையில பண்ணக்கூடாங்கிற விஷயத்த அப்படியும் குருக்கள் இருக்கா. அப்ப குருவாங்கிற குருங்கிற ஆளால வந்து கோத்த கட்டின மாலையில நீ ஒரு குரு நாம ஏத்துட்டு நடக்கு மேலேன்ற. நான் வந்து அங்க சந்தோஷத்துல சந்தோஷம்ங்கிற எனக்கு அந்த அதை மெஷர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் சந்தோஷமா இருந்தேன். நான் பொதுவாகவே வந்து எங்க ஊர்ல எல்லாம் எதாவது விஷயம் எந்த வந்தாலும் சர்வீஸ்க்கு இருக்கிறது எனக்கு பிடிக்கும், அதுவும் வந்து ஃபுட்டு உணவு சாதனங்கள் பரிமாறுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்ப அந்த கவுண்ட்ல போட்டுருந்தேன். ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருந்து அங்கேருந்து அம்மா சொல்லிவிட்ட மாதிரி ஒருத்தங்கிட்ட நேர சரசன் வராரு. எங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா மணின்னு ஒருத்தர், அவர் வந்து அவர் ஒய்ஃப் வந்து ஜெயந்தி மணி அங்க இருக்காங்க அமிர்தபுரியில வந்து கிச்சன்ல கேன்டீனுக்குள்ள ஏதாவது புதிய ஃபுட் ஐட்டம் எல்லாம் பண்ண ஜெயந்தி இருப்பா. அவர் நேரம் வராரு, ஏன் சார் நீங்கள் அங்க இங்க எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, அம்மா பத்தி பேசிட்டுனா அப்படியே காது கொடுத்து வாங்காம ஏதோ அவள் வந்து பேச்ச மாட்டே அப்படியே போயிவிட, நீங்களா இங்க, அது எப்படி சார் அது கேட்டாரு வார்த்தை. அப்ப எனக்கு புரியல, இது அம்மாவாக்கும் சொல்லிவிட்டுதான் நீ புரியல, ஏன்னா அந்த அப்பா அம்மாவை தெரிஞ்சுட்டா இப்ப நான் சொல்றேன் அம்மா சொல்லிவிட்டாளுங்க. இவ்வளவுதான் நான் சொன்னேன், அம்மா இஸ் ஏ மெகா மேக்னட், அம்மாவோட அந்த மேக்னட் பார் நான் விழுந்து போயாச்சு, அம்மாவோட அந்த காந்த சக்தியே வந்து என்னால தடுக்க முடியாமல் நான் அம்மாட போய் அடைஞ்சாச்சுன்னு சந்தோஷம் ஒரு பாட்டு போனாரு. ஏன் நீ அம்மா சொல்லிவிட்டாலும் நான் சொல்றேன்னா, அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் வர அமிர்தபுரிக்கு அம்மா பிறந்தநாள் போயிட்டு அந்த மக்கள் சமுத்திரத்துக்குள்ள இந்த மனுஷனை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்துருக்கேன், 2013. அதுக்கு இத்தனை வருஷம் போயிட்டும் அந்த மணி அண்ணா அங்கேருந்து என்ன எதிர வந்து கேட்கவோ அது எங்கேயும் அந்த பக்கத்துல இருக்கா கூட பார்த்தது கிடையாது. அம்மாவோட பர்த்டே எல்லாம் முடிஞ்சது 3 நாளைக்கு என்ஜாய் பண்ணி வந்தாயாச்சு. அம்மாவோடு வெஸ்டர்ன் கண்ட்ரி விசிட்டு, ஆஸ்திரேலியா விசிட்டு, நார்த் அமெரிக்கா விசிட்டு, இது ஒன்றும் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. அம்மா தர்ஷன் டெய்டும் தெரியாது, புதன் வியாழன் சனி ஞாயிறு அதெல்லாமே தெரியாது. ஆனால் அம்மா வந்திருக்கா அம்மா போயிட்டு இருக்க மாட்டி இங்கே எப்போவுமே வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு, அம்மா இங்கே இருக்கா, அம்மா அங்கே இருக்கா, அம்மா வந்தாச்சு, அம்மா போகிறேன், அம்மா தர்ஷனுக்கு போகிறேன், யாராவது பேசிகிட்டே இருப்பா கேம்பஸில். டிசம்பரில் கடைசியில் அம்மா வந்தா கிறிஸ்மஸ்க்கு முன்னால் அம்மா போகணும்னு மனசில் வந்து பிளான் பண்ண உட்காந்து. அதுக்கு முன்னால இது போன்று செப்டம்பர் 21, 22 ஓரளவுக்கு அப்பதான் வந்து நான் வந்து இமோஷனலா வந்து பிரேக் டவுன் ஆகி அம்மா வந்து மனசுல ஒரு அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. கரெக்டா 2 மாசம் முடிஞ்சு நவம்பர் 21 என் வாழ்க்கையில் ஒரு பிள்ளை மறக்க முடியாத ஒரு நாள் நவம்பர் 21 வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டு
குருவார் நைட்டு அம்மா ஒரு தரிசனம் கிடைச்சனுக்கு கனவுல. மார்வலஸ் ராஜ மாதாவா, பெரிய ராஜகுருவா, கம்பீரமா பெரிச உயர்ந்த சிம்ஹாசனத்துல உட்காந்து, அதுவும் என் ஊர்ல என்னோட சொந்த வீட்டுல நான் வார அந்த ரூமுக்குள்ள உட்காந்து சிறிய குருஸ்தானத்துல தெற்கு பக்கத்தை பார்த்து உட்காந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாமா. அன்னைக்கு நினைச்சேன் என் அம்மா உள்ள அனுமதிச்சாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு நவம்பர் 21 டிசம்பர் மாசம் அம்மா வந்தா ஒவ்வொரு வாரமும் எங்க அம்மாட்ட சொல்லுவேன் நான் வழிக்காக போனேன் இருக்கு இந்த வாரம் போவேன் இந்த வாரம் போவேன்னு, அதெல்லாம் அமையல. ஆனா அம்மா திருமணம் பண்ணிருந்தா அந்த தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன வந்து தரிசனம் கொடுப்பேன் நினைச்சு கலை தெரியாது. தை மாசம் வந்துட்டு தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு அம்மா பார்க்க மனசுல இருந்தது. ஆனா அம்மா பார்க்க எந்த பிளானுமே இல்லை. அப்பதான் வந்து இங்க சந்தோஷ் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன நண்பன் சந்தோஷ். இந்த அமிர்தா கேம்பஸ்ல கார்டன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதும் இந்த உலகம் மரங்கள் நட்ட மனுஷனாக்கு சந்தோஷங்கிற ஆளு, அபயாம சாமியோட அந்த காலத்துல இருந்தே வந்து ரொம்ப நெருக்கமா ஒர்க் பண்ற ஆளு சந்தோஷ். சந்தோஷ் நான் கூட்டிட்டு போறாங்களே, ஏன் கவலைப்படுறோம் நீங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு. அது அமைஞ்சது புதன்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை 12 மணி மேல தான் திடீர்னு பாப்பலாம் வேன் வந்தது. கிடைச்ச பஸ் கிடைச்ச ட்ரெயினை பிடிச்சி 12 புதன்கிழமை நைட் அங்க போய் சேருமா அந்த அம்மா தரிசனம் முடிஞ்சுட்டு இருக்கு. அப்ப கேட்டா அன்னைக்கு வந்து ஆளுகள் கம்மியா இருக்கு, நீங்க தரிசனம் பண்ணல கேட்டான். வேண்டாம், வியாழக்கிழமை தான் தரிசனம் பண்ணி புடிவாசல் தான் நாங்க வந்திருக்கேன், நாளைக்கு அசல் தரிசனம் பண்ணிக்கிறேன். அவர் தான் அந்த ரூம் எடுக்க வேண்டியது, ரூம் கிடைக்க வேண்டியது, எந்த அந்த எங்கேருந்து பெட்டிங்ஸ் வாங்கின எல்லாம் சொல்லி கொடுத்தது. அவர் கொடுத்த ட்ரெயின் இன்னைக்கும் போயிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமா காலையில இருந்திருக்கிறது, அப்ப வந்து அர்ச்சனைக்கு போறது, அப்படியே கியூ ஜாயின் பண்றது, அம்மா தரிசனம் வாங்குறது, மத்தியானம் கூட உட்கார்ந்து வந்துன்றது முதல்ல. இப்பெல்லாம் ரெண்டு நாமும் நான் நாலாம் சங்கிட்டு தான் வர்றது. அப்ப அவர் தான் வந்து சந்தோஷம் வந்து முதல் முதலா வழிக்காக கொண்டு போனாரு. இப்பதான் வந்து எனக்கு தெரியாது, 1991 91 பாலக்காட்டுல அம்மா வந்தப்போ எங்க தூரத்து பார்ட்டி கூட்டிட்டு போய் அம்மா பார்த்தப்போ அம்மா வந்து அங்கேயே திருமணம் பண்ணியிருப்பாங்க. 8 மணிக்கு கேம்பஸ்ல வேலை பண்ணாங்கிற மாதிரி பண்ணிருப்பாளா இருக்கு, கேள்வி கேட்கலாம். அப்ப அம்மா அமிர்த பாலக்காட்டுல பார்த்தா தான் உன செலக்ட் பண்ணுவா, பார்க்காம செலக்ட் முடியாதான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு அம்மா பார்த்தா அவ்வளவு முடிஞ்சாச்சு, எந்த ஃபாலோக்கும் இல்லை. அமர்பிரி போகல, அந்த காலத்துல வந்து வீட்டுல தனியாவே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. உங்க ஊர்ல கிராமத்துல இருக்கும், 1.5 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல பஸ் ரோடால போகும். நான் வந்து வீட்டை விட்டு வெளியே தனியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். காலேஜ் வந்தோம், PhD பண்றவங்க யாத்திரையை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கிற காலத்துல. ஆனா வந்து இதுக்குள்ள கேம்பஸ்ல நான் வந்ததும் அம்மா திருமணங்கிற அப்புறமா தெரிஞ்சது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து டிராவல் பண்ணும்போது ட்ரெயினுக்குள்ள ஒரு ஆள் மீட் பண்றதுக்கு ஒரு ஃபாரினர், தட் இஸ் நனக்கு தான் தர்ஷனா, தர்ஷனாங்கிற ஒரு லீடிங் இருக்கா. தர்ஷனா வந்து டாக்டர் அரவிந்தாஷன் ஒரு ஃப்ரெண்டு, அரவிந்தாஷன் கார்டன் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அப்படியே லிங்க் போயிட்டு எங்க ஆளு தேவை, லிங்க் போய் தான் எனக்கு வந்திருக்கேன். அப்படிதான் வந்து இப்போ அப்புறம் ரியலைஸ் பண்ண அப்புறமா வந்து எனக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியறது. அமிர்தபுரி போனேன் அன்னைக்கு, நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அர்ச்சனைக்கு போனேன், கியூ ஃபார்ம் பண்ணி ஆயிடுச்சு, காத்தால தரிசனம் பண்ண போனேன். கையில வந்து சின்ன அமௌண்ட் பணம் எடுத்துட்டு இருந்தேன், ஏன்னா வந்து கேரளால சிஸ்டம் இருக்கா தப்பு பண்ணிட்டு வந்து அபராத பணம், அந்த பணத்தை வச்சு வந்து தப்பு மாப்பு சொல்லிட்டு வந்து ஏத்துக்கிற மாதிரி. அது மாதிரி கையில குருதட்சணையா அபராத பணமா கையில ஒரு பணத்தை வச்சிருந்தேன், போத்தேன் கொடுத்தேன். எதுவும் அம்மாட்டு சொல்ல, அம்மா தரிசனம் பண்ணேன். வருஷமா சொல்ற மாதிரி குட்டா குட்டா மணி குட்டா மணி குட்டா மோனே மோனே ஏதோ சொன்னா காதுல உட்காந்தேன். கொஞ்ச நேரம் அம்மா கான்சன்ட்ரேட் பண்ணேன். கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அம்மா என்ன பண்றாங்கிற என் ரெண்டு கண்ணால் நான் பார்த்தேன். அம்மா அந்த காய்ச்சி கொடுத்தா அதெல்லாம் எனக்கு வந்து அதை நினைச்சு அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் மேல உட்காந்து நான் அவரு பார்த்தேன். நான் அதனால அம்மா வந்து சும்மா யாரையுமே அணைச்சு முத்தம் விடுறது இல்லை. அம்மா வந்து ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கிறாங்கிற அந்த ப்ராசஸ் நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து என் கண்ணு வந்து கரெக்டா உள்கண்ணு வெளிகள்லாம் திறந்தது. அம்மா இஸ் நாட் ஹாக்கிங்ஸ். அப்ப அம்மா வந்து நெகட்டிவ் எனர்ஜி உறிஞ்சி எடுக்கிறது இதுக்குமே எனக்கு அந்த அனுபவம் இருக்கு வேற இடத்துல. அது அந்த ப்ராசஸ் நடந்துருக்கு எனக்கு பார்த்தேன். அப்பதான் நினைச்சேன் அம்மாங்கிற ஆள் வந்து இத்தனை கோடா இருக்கும் ஜனங்களும் அத்தனை பேரோடு நெகட்டிவ் எனர்ஜி கூட உறிஞ்சிருக்கிறான்னா தட் இஸ் அ கிரேட் ஜாப். அம்மா வந்து சரியான தெய்வம் தான், மனுஷி கிடையாதுங்கிறது என்ன கண் திறந்து வச்சது. அதுக்கப்புறமா இன்னைக்கே விட்டுட்டு வேற நான் அம்மாவை அப்படி கவனிச்சதும் இல்லை. அம்மா இருந்த நெகட்டிவ் எனர்ஜி உறிஞ்சத போசம் நான் கனால் பார்த்ததுங்கிற அன்னைக்கு அந்த ஒரே ஸ்டேஜ்ல பார்த்தேன். சும்மா உக்காந்து கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுமே
எல்லா வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சது. ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஸ்டேஜ்லேருந்து அப்போ வந்து நம்ம அங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி அங்கேருந்து இறங்கி வரணேன், அங்கேருந்து இறங்கி வந்தாச்சு. அப்படி வந்து அங்கேருந்து அம்மா தரிசனம் முடிஞ்சு வந்து அப்படியே மத்தியானம் ஏதோ கிடைச்ச பஸ் ஏறி அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த வருஷம் 2014 அது 2013 அம்மா ரிலீஸ் பண்ண பர்த்டே முடிஞ்சு 2014 ஜனவரி தரிசனம் பண்ணி வாங்கினேன். அப்புறமா வந்து சரி அந்த வருஷம் தான் அம்மாவோட பர்த்டேக்கு முன்னால இந்த ஆகஸ்ட் போய் தரிசனம் பண்ணேன். அப்போ தரிசனம் பண்ணும்போது செடியில் உட்காந்து அந்த வைப்ரேஷன் சரியாக ரியலைஸ் பண்ணேன். ஒரு 15-20 மினிட்ஸ் மேலே உட்கார முடியும் அந்த அளவுக்கு தூக்கி 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 போடுற வைப்ரேஷன். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா சாந்தியோர் மந்திரான எழுதி போட்டிருக்கு, அது என்னங்கிறது எனக்கு தெரியாது. எல்லார் கையிலையும் ஒரு ஜபமாலை மாதிரி அதை வச்சு அழுத்திட்டு இருக்கு, எனக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் யார்கிட்ட கேட்டேன், இது என்ன சாந்தியோர் மந்திரா போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது எல்லாரும் கையில எதுவும் அழுத்திட்டு இருக்காள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போதான் வந்து அம்மாட்ட மந்திரம் கேட்டால் வந்து நமக்கு யோகம் மட்டும்தான் கொடுப்பாளா இருக்கும், கொடுத்தா வந்து அது ஜெபிச்சுட்டு இருக்கலாம், அதுதான் சாண்டியர் மந்திரம்னா. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துடுது அம்மாட்ட எனக்கு ஒரு மந்திரம் வாங்கி வேணாம். 2014 2 வாட்டி 3 வாட்டி போனேன், அப்பவும் அமையல. 2015 ஜனவரியில தான் போனேன், அப்பவும் அமையல. 2015 ஆகஸ்ட்ல தான் போனப்ப வந்து அதுக்கு முன்னால அம்மா ஒரு 2014 பிறந்தநாளுக்கு ஏதோ போனப்போ நாங்கள் வந்து அப்போ ஸ்டேஜ் பக்கத்தில் போனோம், மேலே டோக்கன் வாங்கல, தரிசனம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே கூட்டம் இருந்தது. ஸ்டேஜ் பக்கத்தில் போனால் ராமகிருஷ்ண சுவாமி சேர்ந்து இறங்கி வர்றாரு. அப்படி நானும் ராமதாஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 5-6 பேர் இருக்கோம். ஸ்டேஜில் ஏறி போனதான் கேட்டார், ஆமாம் எல்லோரும் ஏறி போனோம். அந்த டைமில் வந்து வைப்ரேஷனில் வந்து 2 மினிட்ஸ்க்கு இன்னைக்கு நிற்க முடியலை, அந்த அளவுக்கு அம்மாவோட பவர் அப்படி தூக்கி வீசுறது. லிட்டரலி வாஸ் ஜம்பிங் வந்துச்சு, எனக்கு வந்து கை கால கட 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 போட்டு அடிச்சுட்டு இருக்கு. 2 மினிட்ஸ் முடிஞ்சு நான் சொன்னேன் அக்கி இறங்கி போய் நிற்க முடியறது இல்லை. அதெல்லாம் ஒரு 5, 6, 8 வாட்டிக்கு அப்புறம் தான் அம்மா லெவல் வைப்ரேஷன் என்னை கொண்டு வந்து பேலன்ஸ் நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து செட் ஆக பண்ண டைம் எடுத்தது. இந்த 2015 ஆகஸ்டில் மந்திரம் வாங்க போனப்போ அங்கேயும் அம்மாவோட லீலை அங்கே இருந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு கட்டாயம், வள்ளிக்காவில் போனால் தலைநறி போய் நைட்டு ஸ்டே பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சீக்கிரம் 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுந்து குளிச்சு 4:30 அர்ச்சனைக்கு போனோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போய் லைனில் நின்று சீட்டு பிடிக்கணும், அப்புறம் அந்த சேர் எல்லாம் போட உதவணும், அதுக்கப்புறம் டீ குடிச்சு ஒன்று உட்காரணும். வள்ளிக்காவில் தான் டிவி வருது, அம்மா ஸ்டேஜ் மேலே பார்த்துட்டே இருக்கணும், வேறு எந்த குழப்பமே இல்லை. அது ஸ்க்ரீனில் பார்த்தப்பனே திருப்தியாகாது, 8 8 ஸ்டேஜில் வந்து ரியலாகவே பெருங்க வர்ச்சுவலாக பார்க்க பிடிக்காது. சாப்பிடணுமே நிறைய போய் சாப்பிட்டு ஓடி வருது. இது 10 மணி நைட்டு, 10 மேக்ஸிமம் ஒரு 10 மணி உட்காருவேன். அப்போ அதுக்கு மெசேஜ் செக் பண்ணல, எங்கேயும் அமர்ந்தபுரி சுற்றி பார்க்கல, அமர்ந்தபுரி என்ன எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது, வெக்கமாக தான் இருக்கு. போனால் அந்த கொரோனாக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பவானி சொன்னேன், அமிர்தபுரி வந்து காமிச்சு விட்ற அதில் பார்த்ததே கிடையாது, நான் அமிர்தபுரியே பார்த்துக்கிறேன். அந்த ஸ்டேஜ் அம்மா பார்த்து உட்காருது, ஜஸ்ட் லுக்கிங் அட் அம்மா, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அந்த வாட்டி நான் போனப்போ நான் வந்துட்டு 4வது 5வது ஆளாக வந்து உட்காந்துட்டுருக்கேன். அங்கே டோக்கன் கொடுத்தான், சைடில் போய் உட்கார சொன்னான். அப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னால் அந்த வயசான ஒரு மெஜாரிட்டிகள் இருப்பாள், டோக்கன் செக் பண்ண வந்து வச்சுருந்தாரு. நீங்கள் உங்கள் கூட கேட்டுன்னு வந்தான். ஃப்ரெண்ட்ல உள்ளவாள்லாம் என்ன சொன்னால், பேக்கில் ஆள் இருக்கா எங்கள்கிட்ட சொன்னால் ஒத்துக்கிட்டேன். தனியாக வந்த ஆள் எப்பவுமே அம்மா தர்சனம் பண்ண முதல்ல போகக்கூடாது, திட்டினார் என்ன. ஃபேமிலியை வந்து பார்த்தா முதல்ல போகல, நீ என்ன தனியாக வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்க, பேக் போனார் அப்படியே தூக்கி என்ன கரகரான்னு பேக்கில் கொண்டு போகிறேன். நான் வந்து 11th 12th ஆளாக போய் நின்றேன், சங்கடம் தோன்ற மனசில், ஏமா என்ன மாதிரி அம்மாவும் முதல்ல 5-6 ஆள் தரிசனம் பண்ணுறாள், இந்த வாட்டி 11-12 போட்டிருக்கேன், சரி பரவாயில்ல நீங்க யோகம்னு நினச்சேன். அப்போ அம்மா வந்து பெல் அடிச்சாச்சு, பெல் அடித்தப்ப ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கணும், நாங்களாம் வரிசை மேலே ஏறி போகணும். அம்மா வர கேப்பில் அங்கே மேலே வேறு செக் பண்ண வந்தார், உங்கள் கூட யார் இது என்னது, இது ஃபேமிலியாக முதல்ல போகிறது, நீங்கள் பூரா கும்பலாக உட்காந்தாச்சுன்னு மீதியோட தரிசனம் பண்ண வேண்டாமா, நீ வா நீ தான் ஃப்ரெண்ட்ல போகணும், 11வது ஆள் நிற்கிறேன் என்ன அப்படியே தூக்கிட்டு ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு நான். எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்த அனுபவம் தான் எப்போவுமே. அப்போது அம்மா அன்னைக்கு வந்து நான் முதல்ல தரிசனம் பண்ண தீர்மானம், ஏதாவது ஸ்வீட்டு வாங்குவேன் வழக்கமாக, அன்னைக்கு பார்த்து மாலை வாங்கியிருக்கேன் அம்மாவுக்கு, மாலை போட்டேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அம்மாட்ட சொன்னேன், காது கொடுத்த அம்மா கேட்டேன், 5 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் அம்மா எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் அம்மா நான் பேசினே கிடையாது, ஸ்டேஜ் மேலே எதுவும் அந்தளவுக்கு பேசினே கிடையாது. எல்லாம் கேட்டான், அம்மா ஒரு பதில் சொன்னான், எல்லாம் கேட்டு வாங்கிட்டு ஒரு விஷயம் மட்டும் அம்மா என்கிட்ட சொன்னான், மோனே
ஆத்மீகமாக தான் இருக்கணும், ஆத்மீகமான வாழ்க்கை தான் வாழணும்னு நான் கேட்டது ஒரு விஷயம். ஆயிரக்கணும் ஆன்மீகம் தான் டைம் கிடைக்கணும், கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், சத்சங்க போயிட்டு இருக்கேன், பஜன் கேட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு. மறுபடியும் அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தா சரின்னு, அம்மா எனக்கு மந்திரம் வேணும் கேட்டேன். அந்த ஃபுல் என்ன சொல்லுவா சந்தோஷத்தில் கார்டு வந்து கையில கொடுத்தா, மந்திர கார்டு கொடுத்தா. ஏன்னா தர்சனம் முடிஞ்சு வழக்கமா மத்தியானம் கிளம்பி ஒரு ஆள் அப்பத்தான் வந்து நைட்டு தங்க ஆரம்பிச்சு, அப்பதான் தர்சனம் முடிஞ்சுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி வர சிஸ்டம் கொண்டு வந்து அப்பத்தான் நைட்டு அன்னைக்கு வந்து மந்திராவுக்கு முன்னாலே ஹாஃப் அன் அவர் ஓரியன்டேஷன் இருக்கும். அன்னைக்கு பார்த்து தியானாமர சாமி இல்ல தபசாம சாமியா தான் வந்திருக்காரு. எனக்கு அப்பா வந்து மடத்துல எந்த சாமியுமே தெரியாது, யாருமே தெரியாது, பட் தபசாம சாமியாக்கு நான் எப்படி தெரிஞ்சிருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நைட்டு அம்மா 10 மணி அன்னைக்கு 9:50 என்ன 10 மணிக்கு தர்சனம் முடிஞ்சது, என்ன ஸ்டேஜ்ல கூப்பிட்டா மந்திரம் நான் வாங்கிட்டாச்சு அம்மாட்டேந்து, மந்திரம் வந்தேன் சேன் பண்றதுக்கு. கொஞ்ச நாள் முடிஞ்சாச்சுன்னா அந்த தபசாம சாமி 8 மணி கேம்பஸ்க்கு வந்தாரு. ஓ இவர் தான் எப்பவுமே கேம்பஸ்க்கு வருவாரு, இங்க மெடிடேஷன் பாயர் போவாரு, இவர் தான் அவரு. அவரோட நல்லா இருக்கமா பேசிட்டு நிறைய விஷயங்க அந்த அவர்கிட்ட நிறைய கத்துட்டேன் நான். அப்பதான் நிறைய பேர் சொன்னேன் மந்திராவுக்கு வருஷ வழக்கம் வந்து தியானம் சமதன் இருப்பாரு, தவசம் வந்திருக்காருன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு விளக்கம் எனக்கு இப்ப தெரிஞ்சது அம்மாவோட வேலை தான். ஏன்னா வந்து அப்பதான் எனக்கு தவசம் சாமி லிங்கு வரும், அதனாலதான் அவர் அம்மா பண்ண முதல்ல அன்னைக்கு மட்டும்தான் வந்து தவசம் சாமி வந்தார தவிர முன்னாள் பெண் நான் தியானம் சொன்னா பாத்திரிக்க எப்பவுமே அந்த இடத்துல. அப்பதான் தெரிஞ்சது யார் தியானம் சாமி யார் தவசம் சாமி தெரிஞ்சது. அப்போ அப்ப அங்கிருந்து அதுக்கப்புறமா வந்து மந்திரம் வாங்கி மந்திரம் ஜாயின் பண்ணேன். முதல்ல எதுவுமே தெரியல, சாண்டியோர் மந்திரா போட்டு இது என்ன மந்திரம் தெரியாது. ஆனா மந்திரம் எந்தத்தோளம் மந்திரம் நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அம்மா நெருக்கமா போறவங்க நான் அது கொஞ்ச நாள்ல எனக்கு அது ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அது சத்தியம் தானே, அது மந்திரம் மந்திரம் ஜெபிக்க 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 நம்ம வந்து அம்மா நம்மளுக்கு நெருக்கமா போறோன்னு பல விஷயங்களுமே நமக்கு தெரியாமலே அம்மா வந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுத்து அம்மாவை வந்து இப்படி நம்ம வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போற அனுபவம் தான் எனக்கு வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும். அப்ப நினைச்சு இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து பிடிச்ச புதியில வச்சுக்கணும், விடக்கூடாதுன்னு வந்து இன்னைக்கும் அது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திர சாதனை போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல இந்த தபசியான சாமியும் வந்து இந்த சைன குருல குரு, ஆனா வந்து அம்மையோட தூதரா நினைக்கிறனால வந்து தபசியான நான் சத்குருவா வச்சுட்டு இருக்கேன் அப்படி. அதுக்கப்புறமா வந்து பவானி அது அறிமுகமாச்சு. ஸோ இந்த குரு பூர்ணிமாக்கெல்லாம் அவ வள்ளிக்காவுக்கு எல்லாரும் அமிர்தபுரி போவான், ஆனா அமிர்தபுரிக்கு குரு பூர்ணிமாக்கு போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது, குரு பூர்ணிமா போகணும்னு எனக்கு தோணுனது கிடையாது. அன்னைக்கு வந்து ரோட்ல போயிருந்து திடீர்னு என்ன எதிர ஆடியோ ப்ளீஸ் இன்க்ரீஸ் வெரி லிட்டில். நான் பேச கேக்குறது அவளுங்க கேக்குறதா பேசுறது ரொம்ப மோசமா இருக்கு, வெரி லோ. இப்ப லவுடரா இருக்கு, முன்னே விட லவுடா இருக்கு. சரி அப்போ எங்க வந்துரு என்ன சொல்லிட்டு இருந்தேன், பவானி பவானி அந்த அந்த டைம்ல அந்த ரோட்ல நீங்க போக அன்னைக்கு வந்து ஆட டைம் வந்துட்டு இருக்கேன் பவானி அந்த ஆட டைம் வந்துட்டு இருக்கேன் ஆன் த ரோட் பவானி பார்த்து இதான் குரு பூர்ணிமாக்கு எனக்கு கூப்பிட்டு தரான். தட்ஸ் வாஸ் அ டச்சிங் அண்ட் ஷாக்கிங் திங், அம்மாவா கொடுத்து விட்டா மாதிரி. அதுக்கப்புறம் தான் பவானிங்கிற யாருங்கிறது தெரிஞ்சது, பவானியால நிறைய இன்ட்ராக்ஷன் வந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டி வந்தது. அப்படி ஒரு லீலா வந்து இருந்தது. அம்மா வந்து வரும்போது நல்லம்பாளத்துக்கு நான் போனது கிடையாது, ஆனால் பாலக்காட்டுக்கு மட்டும்தான் அம்மா வந்தால் போகிற பழக்கம். ஏன்னா அம்மா வந்து ஆமாம் நேற்றுவா பாலக்கா, பாலக்காடு தான் சொந்த ஊர். அம்மா வரும்போது வந்து 2 நாள் லீவ் எடுத்து ஃபுல் டைம் உட்காந்துருப்பேன். முதல்ல அம்மாவோட தரிசனம் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அம்மாவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2014 15 அம்மா வந்தப்போ தரிசனம் வாங்கினேன். தரிசனம் வாங்கின போது அந்த அள்ளிக்காவலுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு பவர் எனக்கு ரியலைஸ் பண்ணதில் வந்து சரி அம்மா ஒவ்வொருத்து போகும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகலாம், ஆனா அம்மாவோட தரிசனம் வாங்குறதும் வாங்குறது விஷயம் சும்மா அம்மா பார்த்துட்டு இருக்கோங்க தீர்மானத்துல வந்தேன். அப்படி இருக்கட்டும் வந்து முருக்கா வந்து வள்ளிக்காவுக்கு தரிசனத்துல 2016 வந்தப்போ ஸ்டேஜ் மேல தரிசனம் பண்ணின்னு இருக்கேன். அப்போ வந்து அம்மாவோட அந்த சாரதி கிரீஷ் இப்போ வந்தவர் வந்து பிரம்மச்சாரி பேரு மாறியாச்சு, அந்த பேர் ஞாபகம் இல்லை. அப்போ டி பேஷனுக்கு வந்து சொன்னாரு நீ வா அடுத்த வாரம் நாங்க நலம்பாளையம் வரோம் வந்து தரிசனத்துக்கு வாங்க ஸ்டேஜுக்கு வந்து. நான் சொன்னேன் வேண்டாம் நலம்பாளத்துக்கு நான் வரல, எனக்கு வந்து வள்ளிக்காவில் வந்து அம்மையை பார்க்க எனக்கு பிடிக்கிறது, அம்மாவோட வைப்ரேஷன் எனக்கு நலம்பாளத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறது வரல,
நீ தர்சனம் எல்லாம் வாங்க வேண்டாம், நீ சும்மா வந்து உட்காந்து சஸ்தங்கம் எல்லாம் கேட்டு பாத்துட்டு இருந்தேன், வந்தா ஸ்டேஜ் தர்சனம் வாங்கி உட்காந்து சும்மா வந்து உட்காந்துலாம் வேண்டாம். அம்மாவட்ட அம்மாவா இப்போ வர சொன்னாலும் போயிட்டு இருக்கிறான், ஏத்துக்கல, அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, எனக்கு அப்பதான் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப வலுக்கட்டப்படுத்தினா ஸ்டேஜ்ல. அப்ப அவர் சொன்ன கிரீஷ் சொன்னாரு, வரமாட்டேன்னு வர முடியாது சொல்லாதே, நீ வரலைங்கிற விஷயம் வேற, வரேன்னு சொல்லு எனக்கு என்ன குறைஞ்சா போறேன், வரேன்னு சொல்லி சரி வரேன்னு. ஆனா என்ன நம்பவே முடியாது, இங்க வந்தாச்சுன்னு அந்த வாட்டி திடீர்னு வைஸ் சான்சலரோட ஒரு மெசேஜ் வருது எங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா வருஷமும் வள்ளிக்கு இங்கேருந்து அம்மா நலம்பாளையத்துக்கு வச்சுட்டு வந்தா இங்கேருந்து சர்வீஸ் பண்ண போகிற பழக்கம் இருந்தது, அது கொஞ்சம் வருஷமா அந்த பழக்கம் நின்று போயிருக்கு, இந்த வருஷம் அந்த பழக்கம் வந்து ரினியூ பண்ணிதான் ஆகணும், எல்லாருமே வந்து சேவாக்கு பேர் கொடுக்கணும்னு வந்தது. இப்போ ஷாக்கிங் ஆக்சுவலி, ஏன்னா அதுக்கு முன்னாலே நடந்தது இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது இல்லை இந்த மாதிரி சேவாக்கு போகிறது. அப்போ நான் நினைச்சேன், ஓ நலம்பாளையத்துக்கு அம்மா என்னை வர வைக்கிற போல்ட்டுருக்கு, ஸ்டேஜ் மேலேருந்து அம்மா கூப்பிட்டவா நான் வந்து போக மாட்டேன்னு சொன்ன தப்பு போல்ட்டுருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் மனசில் பட்டாயாச்சு, ஏதோ அம்மாட்டேருந்து சின்னதாக அடி வாங்க வேண்டி வேறு நான் மனசு திருமணம் பண்ணியாச்சு. சரி பேர் கொடுத்தேன் சேவாக்கு, நீங்கள் காத்தால பஸ் பிடிச்சி போயாச்சு, பஸ் பிடிச்சி போனேன், அங்கே மட்டும் எல்லா கவுண்டர்லையும் சேவாக்கு எங்கேயும் ஆள் தேவையே இல்லை, சர்வீஸ் சென்டர்ல எல்லாம் எங்கேயும் ஆள் வேண்டாம் இல்லை, ஓவரால் ஆளுகள் நிறைஞ்சிருக்கு. நான் போன பசங்கள் வந்து எம்டெக் பசங்களை வச்சுனா அம்மா சின்னத்துலேருந்தே பழக்கம் இருக்கும், அம்மா எடுத்து வளர்த்துன பசங்கள் தான் வந்து அவன் வந்து என்னையும் கூட்டிட்டு போனா கூட்டின்னு போயிட்டு, எந்த கவுண்டர்லையும் நமக்கு சர்வீஸ்க்கு ஆள் தேவையில்லை, எல்லாம் நமக்கு உள்ளே நெருங்க முடியாத மாதிரி ஃபுல்லா இருக்கு, நம்ம வந்து அம்மா தரிசனம் வாங்குறோம். நான் சொன்னேன், போன வாரம் தான் நான் வள்ளிக்கு வர தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பண்ண வேண்டாம், இல்லை இல்லை நாங்கள் தரிசனம் பண்ணி அம்மா நான் அழகாக சொன்னேன், அந்த நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் தரிசனம் வாங்கிட்டு போல இருக்கோம், எங்களுக்கு அம்மா தரிசனம் வாங்கித்தான் ஆகணும், நாங்கள் தரிசனம் பண்ணும்போது வந்து நீங்கள் பண்ண இருக்கா நீங்கள் எங்கூட வந்துதான் ஆகணும். சரி அவங்களுக்கு டோக்கன் வாங்கினேன் வந்து நைட்டு 8 மணிக்குள்ள டோக்கன் கிடச்சி போட்டுருக்கு, கொஞ்சம் முடிஞ்ச பார்த்தா அந்த ஸ்டேஜில் பேங்க்ல உட்காந்துருந்தா கடைசியில் அப்போ தரிசனம் ஓடிட்டு இருக்கு, இந்த பசங்க தெரியும் நாங்கள் இப்போ வந்துட்டு போனோம், யாருமே இல்லை, அந்த ஒரு 50-100 சேர்ல நான் மட்டும் சென்டர்ல உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டா அங்கேருந்து கிரீஷ் வர்றாரு ஸ்டேஜ் பக்கத்துல நேரம் என்ன பார்த்துட்டு வர்றாரு. அப்பவே எனக்கு ஷாக் ஆயாச்சு, நேரம் அம்மா சொல்லி விடுறதான், அன்னைக்கு வந்து எப்படி வள்ளிக்கு அவர் 2017 மணி வந்தாரோ அதே மாதிரி கிரீஷ் நேரம் என்னைய பார்த்துட்டு இருக்கான். நான் எழுந்திருந்தேன், ரெண்டு கையும் கூப்பினேன், இவ்வளவுதான் சொன்னேன், வள்ளிக்காவில ஸ்டேஜ் மேல தரிசனம் பண்ணமோ நீங்க வர சொல்லிருந்தேன், நான் நீ சொன்னது தப்பு, தான் அன்னைக்கு வந்திருக்கேன், அம்மானை வர வச்சிருக்கான், என்ன மன்னிச்சுக்கணும் பண்ண சொன்னேன். அந்த கிரீஷ் அதெல்லாம் காதுல வாங்கிற மாதிரி எந்த மனப்பார்வையுமே இல்லை, நீங்களே இங்க உட்காந்து இருந்துக்கால் கேட்டேன் கேட்டக்கள் அப்படின்னு ஷாக் ஆயிடுத்து. அப்புறம் என்ன பண்ணலாம் கேட்டேன், நீங்க இங்க எல்லாம் உட்கார வேணும், நீங்க ஸ்டேஜ்ல ஏறி உட்காரணும், நீங்க ஸ்டேஜ்ல உட்கார வேண்டிய ஆளா இருந்தேன் கேட்டக்கள், நானா ஸ்டேஜா, அம்மா வெளியே தரிசனத்துக்கு போக நான் எப்படி ஸ்டேஜ்ல ஏறுறது, பாலக்காடுல ஸ்டேஜ்ல ஏற முடிஞ்சிடல, யாரை பார்க்கணும் எப்படி ஏறணும், ஏற விடுவாள் ஏற முடியாதா, இது என்ன தெரியாது, நீங்க நேரம் போங்க ஸ்டேஜ்ல, ஸ்டேஜ் மானிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, கிரீஸ் சொல்லிவிட்டா சொல்லுங்க உங்களுக்கு ஸ்டேஜ்ல உட்கார முடியும், ஸ்டேஜுக்கு முதல்ல எப்படி போறேன் தெரியுது, சைடால் போனா அவர் வழி கம்மி போதும் கடைசியில் போனேன், கரெக்டா நான் போன ஒருத்தர் இறங்கி வராரு, ஒரு ஃபாரினர், என்ன வேணும் கேட்டேன், ஸ்டேஜ் மேல உட்காந்துனா ஏன் உனக்கே உட்காரணும் கிடையாது, கிரீஷ் எங்கட உட்கார சொன்னார், அப்படியே இருந்தாரு, நேரம் கொண்டு போயிட்டு அம்மாவோட இடது பக்கத்துல உட்கார வச்சு ரெண்டு கையும் கூப்பினேன். போன வாரம் வள்ளிக்காவில ஸ்டேஜ் மேலேருந்து கிரீஷ் வந்து தரிசனம் பண்றது நல்லம்பாளையம் வா சொன்னப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னேன் தப்பு, என்னை வர வச்சுட்டு உட்காந்தாச்சு, மன்னிச்சுக்கோ அம்மா என்ன நான் சொன்னது எனக்கு தப்பு, என்ன பேசாம தியானம் உட்காந்துட்டு இருந்தேன், தர்சனம் அப்படியே போயின்னு இருக்கு. அம்மா ஒரு திரும்பி திரும்ப நான் முழிச்சு முறைச்சு பார்த்தா, சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி முறைச்சு பார்த்த கோபமானவங்க ஒரு காலம் வாழ்க்கையில் அம்மாவோட எனக்கு பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்த்தினேன், அம்மா அப்பவே ரெண்டு கையும் கூப்பினேன், அம்மா அப்படி பார்க்காது என்ன, மன்னிச்சுடு, நான் சொன்னது தப்பு, நான் என்னை அப்படி பார்க்காதுன்னு விட்டுட்டேன். அப்படியே பார்த்த 10 செகண்ட் என்னை பார்த்த திரும்பி நான் மூஞ்சி, அப்புறம் திரும்பவே இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டேஜ் மேலே உட்காந்துட்டு அப்படி இறங்கி வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா நலம்பாளத்துக்கு வந்தால் 2 டேஸ் ஃபுல்லாக அங்கே போய் உட்காந்துருவேன், ஏன்னா வந்து அது அம்மாவோட விருப்பம், நம்ம பண்ணித்தான் ஆகணும், அதில் வந்து நமக்காக ஒரு விருப்பமே இல்லை கிடையாது, அம்மா அவர் போய்த்தான் ஆகணும். அப்புறம் அம்மாவோட பிரசாதம் வாங்க போகலாச்சு, அப்படி அம்மாவுக்கு விசிட்டுக்கு தலைநாளைக்கே போகலாச்சு, பாலக்காடுலேயே ஆனாலும் எட்டிமடையா நலம்பாளையத்துக்கு அம்மா வந்தாலும் முதல் நாளே போகிறது, அம்மா பிரசாதம் வாங்காது, 2 டேஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படி இருந்தது. அப்படி இருந்துட்டு இப்படி போயிட்டு போகுது 2019 வந்து இவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் டிவோட்டி ஆனதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா அம்மா நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான், ஆனால் அவளையும் கூட்டினால அமிர்தபுரி போயிருக்கேன், அம்மா தரிசனம் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூருக்கு அவள் வரமாட்டான், அந்த தூரம் டிராவல் பண்ண மாட்டான், பாலக்காடுக்கு அவளை கூட்டின்னு போயிருக்கேன்,
சித்தப்பாவும் சித்தியும் வந்து பெங்களூர்ல இருக்கா. அவளுக்கு அம்மா தர்சனம் பண்ண தோணிட்டு பெங்களூர்ல போய் தர்சனம் பண்ணினா. பட் சித்திக்கு ஒரு மனசுல ஆசை இருந்தது, வள்ளிக்காவில் அம்மா தர்சனம் பண்ணா எப்படி போற எப்போ தெரியாது. இவாளுக்கு வந்து நம்மள மாதிரி இப்ப எனக்கே லேட்டா தான் தெரிஞ்சது எந்த மாசம் எப்ப இருப்பாருன்னு. ஒரு நாளைக்கு வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்து சித்தப்பா சித்தியும் வள்ளிக்காவுக்கு போயிருக்கா. ஆனா டைம்ல அமிர்தபுரி அம்மா கிடையாது. அம்மா எந்த மாசம் கேட்பா, அம்மா எங்க டிராவல் எதுவுமே கண்டு இல்லை. காலியான அமிர்தபுரியை பார்த்துட்டு வந்திருக்கா அப்ப சொன்னா போகணும்னு. அப்ப நான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போறேன். நமக்கு அம்மாடா ஒரு யாராவது கூட்டணும் வர சந்தோஷம் அதோட வேற என்ன இருக்கு. அப்படி ஆக நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து 2019 ஆகஸ்ட்ல நானே அப்பாயின்மெண்ட் டிக்கெட் புக் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனேன். அன்னைக்கு அம்மா வந்து நன்னாவே டெஸ்ட் பண்ணா, நன்னா டெஸ்ட் பண்ணா வழக்கமா தலைநாளுக்கு போய் தங்கி நெக்ஸ்ட் டே தரிசனம் வாங்குறாங்க. அன்னைக்கு அந்த அமைப்புல வந்து டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் கிடைச்சது எல்லாம் அமைஞ்சது வந்து போனதே காத்தால தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே வராம இருக்க டிக்கெட்டான நிலைமையில தான் போக வேண்டி வந்தது. காத்துல போய் உட்காந்து ஒண்ணு வந்து 3 ரூபா ஃபுல்லா 4 ரூபா தான் கிடைச்ச டிக்கெட்டு. அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அமிர்தபுரிக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு பழைய டிவோட்டிக்கு யாரோ வந்து மேரேஜ் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க. நான் கல்யாணம் நடக்கிறது அது பார்த்து எதிர்பார்த்தது பேருக்கு நிறைய டோக்கன் அன்னைக்கு கொடுத்துருக்கா. அப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போனதுக்கு அப்புறம் அப்பத்து லைன் நகரவே இல்லை. இவன் அத்தனை பேருக்கு தர்சனம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து 12:30 முடிஞ்சு தர்சனத்துக்கு லைன் மூவ் ஆகிறது சரியா 12:30 அவங்க ஸ்டேஜுக்கு போனான். பசிச்சு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. அம்மாவை கான்சென்ட் பண்றதுக்கா ஏதாவது தியானம் பண்றதுக்கு எதுவுமே மைண்ட் இல்லையா. எம்டி ஸ்டொமக் அந்த அளவுக்கு, ஏன்னா அங்க போனா வந்து ஏதாவது சின்னதா உணவு சாப்பிட்டு உட்கார வேணும் இந்த மாதிரி லேட்டானு எதிர்பார்க்கல. 12:30 ஆச்சு அம்மா படக்கு போகும்போ பாடியில வந்து சக்தி எல்லாம் கம்மியாயிருக்குன்னா மசில் கிராம்ப் வந்துருச்சு எனக்கு காலில். முட்டு குத்தி நீங்க வந்து கால் இழுக்க ஆரம்பிச்சு எனக்கு உட்கார இருக்க மாதிரி நாங்க தவிச்சிட்டு இருக்கேன். நாங்க ஸ்டேஜ் மேல வந்து தர்சனத்துக்கு ஹெல்ப் பண்ற எப்பவுமே வயசான ஒருத்தர் இருப்பார். அவர் ரெண்டு பேர் மகாதேவன். அவர் வந்து இருந்தார் ஸ்டேஜ்ல. நீ ஸ்டூல்ல உட்காந்துவோ கிராம் வந்தாச்சுன்னா அப்ப வந்து சரியாகாதுன்னு எனக்கு மனசுக்கு சங்கடம். ஸ்டூல் உட்காந்து நமக்கு ஏதோ குறைவு மாதிரியும் அது வந்து அம்மாவுக்கு சரிசமா உட்கார மாதிரி அது எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இல்லை முட்டு குத்தே பேக்கிறேன். நீ சொன்னத முதல்ல கேளு, நீ முட்டு குத்தினா அந்த கிராம் அதிகமாக தான் ஆகும். நீ வந்து வேண்டாம் முடியாது நான் எப்படி பார்க்கட்டும், முட்டு குத்தியே போய் அம்மா தர்சனம் பண்ணேன் ஸ்டூல்ல உட்காந்து தர்சனம் பண்றோம் என்னால ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவர் நல்லா திட்டினாரு. ஸ்டூல் நான் கொடுக்கல, நீ முட்டு குத்து மாட்டேன் படுத்துக்க போற, நீ பார்த்துக்கு வந்தீங்க ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போக போற ஹாஸ்பிட்டலுக்கு நான் நிலைமை கொண்டு போறேன் சொன்னதுக்கான திட்டி விட்டா. காலு கிராம்ப் வந்து ஏந்திருந்து வந்து காலு உதறினாத்தான் அந்த கிராம்ப் போகும் நிலைமை வந்தாயாச்சு. எனக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியல. அங்கே நல்லா கண்டக்க முடியும். அம்மா உன்னை தர்சனம் பண்ணு வந்திருக்கேன், சித்தப்பா சித்தியே கூட்டின்னு வந்திருக்கேன், நல்லா பசிக்கிறது, காலில் வந்து மசில்ஸ் இழுத்துட்டு இருக்கு, எனக்கு வந்து ஸ்டூல் உட்கார சொல்ல எனக்கு இதை ஏற்றுக்க முடியாது, எனக்கு வந்து முட்டு குத்தி வழக்கமாக உங்கள்கிட்ட தர்சனம் மட்டும் தான் பண்ண முடியும், இந்த வழியை மாற்றி என்னவோ சொல்லிவிடாது, நீ என்னை பார்த்துக்க எனக்கு தெரியாது என்னங்கிறது, எனக்கு வந்து எப்பவுமே தர்சனம் பண்ணாமல் நீ எனக்கு வாய்ப்பு கூடாமா, எனக்கு அதுக்கு மேலே வேற ஒன்றும் பசங்களுக்கு தெரியாது. ஒரு 20 செகண்ட்ஸ் முடிஞ்சது. அந்த கிராம்பும் அந்த வழி எந்த வழிக்கு போச்சுக்கோ என்கிட்ட கிட்ட பதிலே கிடையாது. நான் பாடு சாதாரண மாதிரி முட்டு குத்தி பண்ணி தரிசனம் பண்ணேன் தவிர அன்னைக்கு எந்த பசி இருந்தாலும் மறுபடியும் வந்து அப்பவும் தரிசனம் முடிஞ்சு 20 நிமிஷம் ஸ்டேஜில் உட்காந்து அம்மாவை நல்லா கான்சென்ட் பண்ணி மெடிடேட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி கீழே சாப்பிட்றது வரைக்கும் எனக்கு எந்த மசல் கிளம்புமே இருக்கலை. அதெல்லாம வாழ்க்கையில் நிறைய சின்ன 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 அனுபவங்கள் இருக்கு. நமக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்து இன்னொருத்தருக்கு வந்து பேசணுங்கிற அந்த ஆங்கிளில் பார்க்காததுனால எனக்கு எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அம்மாட்டேருந்து மந்திரம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த மந்திரம் கிடைச்சா அந்த மந்திரத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்குமோ நடக்குமோ வருமோ உட்காந்து பண்றதுக்கு தவிர நம்ம வந்து ரெண்டு வேலையும் காத்தாலையும் சாயந்தரத்துக்கு வந்து 1 மணி நேரம் உட்காந்து வந்து நித்திய ஒரு பகவான் நாமஸ்மரணைங்கிற அரை 1 மணி நேரம் இருக்கு. அதுலயும் வந்து நீங்க சேன் பண்ணிட்டுனா நம்ம வந்து எதையுமே அவள்கிட்ட கேட்டுட்டு போக வேண்டாம். அம்மாவுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுங்கிறது. அம்மா வந்து யாரும் அம்மா வந்து தெரியும் இந்த ஆளுக்கு எந்த விஷயம் எப்போ வேணுங்கிற அம்மாவுக்கு தெரியும். அதை அம்மா தெரிஞ்சு பண்ணும் அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நமக்கு பொறுமை வேணும். இந்த மனுஷன் என்னால பிறந்ததுனால பொறுமை கம்மி, நான் ரொம்பவா பொறுமை கம்மியான ஆளு, பொறுமை இல்லாத ஆளாக்கு நான் விஷம் பொறுத்து உட்காந்துக்கேன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு. நம்ம எத்தனை தெரிஞ்சினாலும் அவ கேட்கவே மாட்டான். நமக்கு என்ன விஷயம் எப்போ வேணும்னு அம்மாவுக்கு தெரியும், தெரிஞ்சு கொடுப்பான். ஆனா இந்த 21வது நூற்றாண்டுல வந்து இந்த அளவுக்கு உலகம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு பொறுமை நம்ம கையில் இல்லை, அதுதான் பிரச்சனையே.
அது மட்டும் கிடையாது, எல்லாரும் அது ஒன்றும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி அம்மா சச்சம்னு சொல்ல அது பண்ணாது பண்ணாதேன்னு அது மாதிரி போகும்போது தான் கஷ்டம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது 8 மாசம் 10 மாசம் நினைப்பேன் அனுபவம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குருவும் தெய்வம் ஒண்ணுதாங்கிறது தெரியும். நிறைய சத்சங்கள் கேட்டிருக்கேன், இதெல்லாம் வைஷ்ணவ சத்சங்கள் நிறைய கேட்டிருக்கேன். வைஷ்ணவத்துல எல்லாம் வந்து குரு இல்லாம தெய்வத்தை நெருங்கவே முடியாது, அவளுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது, எந்த தர்மமும் கடைபிடிக்க முடியாது. தபசான சுவாமி எங்களுக்கு சொல்லுவாரு, நம்ம வந்து தெய்வத்தை உருகி பிரார்த்தனை பண்ணா தெய்வம் தான் ஒரு குருவை காமிச்சு கொடுக்கும், அந்த குரு வழி சொன்னபடிதான் போனோம்னு. அந்த பாதையில வந்துதான் தபசாம சுவாமி நானும் அதே தான், முதல்ல கிடைச்சனுக்கு தெய்வம் தான், அப்புறம் தான் குரு வந்து வந்தது. குருவும் தெய்வம் ஒண்ணு, அந்த ஸ்லோகத்திலே வருது, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஷ குரு சாட்சாத் பரம்பரமா தஸ்மை ஸ்ரீ குரு வேணமா. இருந்தாலும் கூட 30-35 வருஷமா இருந்து நம்ம தெய்வம் தெய்வம் அணங்கினு திடீர்னு வந்து குருங்கிறவங்க வந்து குரு தெய்வத்துக்கு போனோம் வந்து அதுல கன்ஃபியூஷன் விட்டுட்டு இருந்து மனசுக்குள்ள. அப்போ நிறைய பிரசாசங்கள் சொல்றது குருவும் தெய்வமும் சேர்ந்து வந்தா முதல் வணக்கம் குருவுக்கு தான், அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கு வணக்கம் சொன்னாலும் ஏத்துக்க முடியாத நிலைமையில. அதெல்லாம் வந்து டச்சிங்கான சம்பவம். விஸ்வதாமத சைதன்யா விஸ்வதாம சுவாமி அங்க சொல்லுவோம், விஸ்வதாமத சுவாமி அதாவது பூர்வாசிரமத்துல அனில் வர்மாவா இருந்தாரு, அவ அம்மா இது கூட தான் தங்கிட்டு இருக்கா. எப்பாச்சும் ரேரா அங்க வருவான், நம்ம குவார்டர்ஸ் பக்கத்துல அந்த குவார்டர்ஸ்க்கு போனோம், 8 மணி கேம்ப்ஸ்ல தங்கிட்டு இருக்கேன், நான் தங்குற குவார்டர்ஸ் பக்கத்தான் அவ தங்கிட்டு இருக்கா, வருவா வந்துட்டு ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும்போது வந்து அவ வந்தான், வந்து பேசினான், அவளுக்கு ஒண்ணு அனுபவம் சொன்னான். அவளும் இது மாதிரி தான் இருந்தாளா, குரு தெய்வம் வந்தாயிட்டுன்னா முதல்ல தெய்வம் தான் அப்புறம் தான் குருன்னு நினைச்சது என்றுதான். அம்மா வந்து கடல் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினாலாம் குருவும் தெய்வம் ஒண்ணுதான், நான் தான் தெய்வம், நீ எனக்கு என் குரு தெய்வத்துக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுத்துக்கோ, அதுதான் தெய்வத்துக்கு போய்க்குன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கணும். வந்தா உள்ள ஏன்னா அந்த கருத்துனா இறங்கி போனா நான் வந்து ஷாக்காக நின்றுருக்கேன், ஏன்னா கரெக்டாக அந்த டைம்ல வந்து அம்மா வந்து அந்த கன்ஃபியூஷன் சால்வ் பண்ணி விட்டா. அது மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம வந்து தேடியே போக வேண்டாம், நமக்கு சேர வேண்டாம், அம்மா நீட்டா அந்த டைம்ல வந்து சேரப்போ. ஆனா அந்த டைம் பார்க்க நிக்கல பொறுமை தான் நமக்கு வேணும், நமக்கு வந்து பொறுமை தான் வேணும். ஆனா அந்த பொறுமை இருந்தாச்சுன்னா நான் வெயிட் பண்ணா நமக்கு என்னெல்லாம் தேவைகளோ வந்து அது பொறு. ஆனா அதுக்குண்டானது அம்மாவோட அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காகவே எப்பவுமே நல்ல ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த அம்மாவையும் நம்ம தெய்வத்தையும் நம்மளையும் லிங்க் பண்ற ஒரு மெயினான ஒரு கருவுனா அதுதான் மந்திரம். அம்மாட்டும் அவங்க மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாச்சுன்னா நம்மளை வந்து அந்த மந்திரம் காப்பாற்றும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகத்தில் வந்து சின்ன சின்ன அனுபவம் நான் சொல்லி ஓரளவுக்கு எல்லாம் சொன்னேன்னு நினைச்சிருந்தேன் மனசுல. அம்மாவோட விருப்பத்துக்கு அம்மா எல்லாம் என்னால் சொல்லதுக்கு நினைச்சிருந்தாலும் அதெல்லாம் அம்மா அம்மாக்கிட்ட சொல்ல வச்சாயாச்சு. இதோடு கூடி நான் அதை முடிச்சு வச்சுக்கிறேன். இது இதுவரை எல்லாம் பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அம்மா, பவானிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அம்மா தூண்டி விட்டு பவானியை வச்சு பண்ண வச்சுக்காருந்தா கூட பவானி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கு, அதுக்காக ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எடுத்து ஃபோட்டோ வாங்கி அங்கே கான்டாக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி நண்பறதுக்கு பவானிக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஓம் நம சிவாய அமிர்தேஸ்வரி நமஹ. அம்மா இருக்கா பேசுவாள தெரியாது, அம்மா மட்டும் தான் கதில் இருக்கு. நமஸ்காயம்மா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மதுரையில இருந்து ரவீந்திரன் நமஸ்வாயா. சொல்லுங்க. அதாவது உங்க சத்சங்கத்துல வந்து அம்மா